ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்கிறது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன சைஸில் தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 பீஸ் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரவை வந்து கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இது வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க. நல்லா இந்த தேங்காயெலாம் நல்லா இது கூட அரைச்சி கொஞ்சம் ரவையும் வந்து கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக நல்லா கொஞ்சம் அரைப்பட்டு வந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நம்ம சேர்த்ததை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் தித்திப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் திக்கானமாக நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, தண்ணியாகவும் வேண்டாம், அதே சமயத்தில் வந்து கம்பி பதம் வேண்டாம், கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாங்க. அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடாயை சுட்டுப்படுத்திட்டு 1/4 கப் அளவுக்கு வந்து நெய் இல்லைனா வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவை தேங்காய் அதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரவையை வந்து இந்த நெய்லேயே ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான தீயில் வந்து இதை வந்து நல்ல பொன்னிடமாக வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க. ரவை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்தளவுக்கு வந்து இதை நல்லா வறுபடுத்தி கொடுத்துக்கலாங்க. ரவை வந்து நல்லா வறுபட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஹை ஃப்ளேம் பண்ணாமல் மிதமான தீயில் வச்சு நல்லா பொறுமையாக அதை வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுவிட்டு இது வந்து நல்லா மொத்தமாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது வறுத்து கொடுத்துட்டோன்னா சரியாக இருக்குங்க. பாருங்க, ரவெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வந்து பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது நம்மளுக்கு வந்து சரியான பதமாக இருக்கும். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, 1/4 கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு இந்த பால் கூட ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பால் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக அதே சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டோன்னா சரியாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சூப்பராக இந்த பால் இந்த ரவை எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகி வருங்க. கொஞ்சம் நல்லா ரவை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. வெல்லம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்திருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கம்பி பதமும் தேவையில்லைங்க. கொஞ்சம் நல்லா திக்காக வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பாக நல்லா கொதிச்சு வந்தால் சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த ரவை கூட இந்த ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த வெள்ளப்பாகலாம் நல்லா வத்தி கொஞ்சம் நல்லா வரட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்துட்டுட்டே இருக்கலாங்க. இந்த சக்கரை கூட இந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து இந்த சக்கரைலாம் நல்லா பிடிச்சி நல்லா திக்காய் சூப்பராக நம்மளுக்கு சுருண்டு வரும், அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஏதாவது நட்ஸ் கூட இந்த சமயத்தில் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்துவிட்டுட்டு இந்த அளவுக்கு வந்து எல்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த பதம் வந்து சரியாக இருக்கும், ரொம்ப தண்ணியும் வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப இருக கட்டியும் வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம ஆறுனதுக்கப்புறமா சரியான பதமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் போல் நெய் தடவி வச்சுக்கலாங்க. அதை வந்து நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெறுமனே அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி
லைட்டில் சேர்த்துட்டு இது வந்து ஒரு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து சூப்பர் செட் ஆகி ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. பரப்பி விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இந்த சூடெல்லாம் ஆறி நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகி வந்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா சுடு சுடு அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த தேங்காயெலாம் சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு இந்த இனிப்போடு சீத்ததுனால தித்திப்பாக ரொம்பவே அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து பார்க்கலாங்க, நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடும். இருக்கட்டுங்க ஒரு ஓரமாக. அடுத்து பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் சூப்பராக நல்லா சூடெல்லாம் ஆறி நல்லா சூப்பராக செட் ஆகியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கரண்டியோ ஏதோ ஒன்று கத்தியோ வச்சு நல்லா இது வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து சட்டன் வந்து இந்த மாதிரி செட் ஆயிடும், அதனால் வந்து இந்த மாதிரி ஈஸி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க. அந்த தேங்காயோட அந்த டேஸ்ட்டு நல்லா வந்து ரொம்பவே அந்த ரவை தேங்காய் எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக பண்ணிடலாம், ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சட்டன் வந்து சூப்பராக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்ச உடனே காலியாயிடும், அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. மறக்காமல் இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.